கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வசனம் 1 கொரிந்தியர் 10 அதில் இருக்கிற 13 வசனத்தை வாசிப்போம். எல்லா மனிதர்களுக்கும் வரும் சோதனைகளே உங்களுக்கும் வரும், ஆனால் நீங்கள் தேவனை நம்பும்படியும் நீங்கள் தாங்க இயலாத அளவு சோதனைகளை தேவன் உங்களுக்கு தரமாட்டார். உங்களுக்கு சோதனை வரும்போது அச்சோதனையிலிருந்து விடுபடவும் தேவன் உங்களுக்கு வழி காட்டுவார். அப்போது நீங்கள் சோதனையை தாங்கி கொள்ளக்கூடும். ஹலேலூயா. இப்படி ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. எல்லா மனிதர்களுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். எல்லாருக்குமே சோதனை காலம் அப்படின்னு சொல்லி வருங்க. இங்கே வந்து பாரபட்சமே கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு வரவே வராது, ஹிந்து மக்களுக்கு வரும், முஸ்லீம் மக்களுக்கு தான் சோதனை வரும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஆண்டவருடைய பார்வையில் எல்லாருமே ஒரு பிள்ளைகள் தான். அதனால் எல்லா மனிதர்களுக்குமே சோதனை அப்படிங்கிறது ஒன்று வருங்க. நமக்கு சோதனையும் எதுவுமே வராமல் நமக்கு எப்போவுமே நிம்மதியாக இருக்கும்னு நம்மளெல்லாம் கையில் பிடிக்கவே முடியாதுங்க. ஏன்னா நம்ம ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாக இருக்கிறபடினால் நம்மளை கையில் பிடிக்க முடியாது. நமக்கு ஒரு சோதனைன்னு வந்தால் தான் நம்ம ஆண்டவர்கிட்டே வருவோமுங்க. அது மாதிரி ஒரு பிள்ளைகள் நம்ம. அதனால் சோதனை அப்படின்னு எல்லாருக்குமே வரதான் செய்யும். ஆனாலும் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அதான் பாருங்கள், ஆனால் நீங்கள் தேவனை நம்பும்படியும் நீங்கள் தாங்க இயலாத அளவு சோதனைகளை தேவன் உங்களுக்கு தரமாட்டார். ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு நிலைமை என்னங்க? மரணம்தான். நம்ம மரணத்தை நோக்கி நம்மளால் தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு நம்மளுடைய ஜீவனை கொடுக்கும்படி ஒரு விஷயம் நடக்க ஆண்டவர் நம்ம அந்த நிலைமையில் தள்ளப்பட மாட்டோம். அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு வராது. தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நம்மளால் நமக்கு நடக்காதுங்க. வேணும்னா ஒரு சில காரியத்தை குறித்து நம்ம ஃபீல் பண்ணுவோம், அழுவோம், செய்வோம், நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த ஒரு பார்ட்டு மட்டும் நினச்சி நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதுவுமே நமக்கு செய்யலை, நமக்கு இப்படி சோதனை வருதே நம்ம நினச்சிடக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன கீறு போட்டால் நம்மளுடைய கையிலையோ கால்லையோ ஒரு நல்ல ஒரு கீறு போட்டால் அப்படி ரத்தம் பாய்ந்து ஓடுறதான ஒரு விஷயங்க. இந்த உலகமே பாருங்கள், பாதுகாப்பே இல்லாத ஒரு உலகம். இப்படியே ஒரு உலகத்தில் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்கிறார். நம்ம அன்றாடம் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது கூட நம்ம கீழே விழாதபடி, நமக்கு ஒரு கீறு விழாதபடி, நமக்கு ஒரு ஆபத்து நேரிடாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நம்பும் பொழுது ஹலேலூயா, நம்ம அந்த சோதனையிலிருந்து நம்ம மீண்டு வர ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம அந்த சோதனையை தாங்கி கொள்றதுக்கு பலனை கொடுப்பாருங்க. அதுதான் இந்த வசனமில் இருக்கிற உண்மை. இந்த வசனம் பாருங்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள், வாழப்போகிற மனிதர்கள், வாழ்ந்து முடிந்த மனிதர்கள், எல்லா மனிதர்களுக்குமே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும். இந்த வசனம் நடந்தே இருக்குங்க. யாருக்குமே இந்த வசனம் நடக்காமலாம் இருக்கவே இருக்காது. இது மாதிரியான ஒரு விஷயம் ஒரு சோதனை காலம்னு இருக்கும் தான். ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் அந்த சோதனையிலேருந்து வெளியில் வர முடியும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஏசப்பாவை விசுவாசிங்க, ஏசப்பாவை விசுவாசிங்க. ஆண்டவரை நம்பலைன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், நம்ம அழிஞ்சு போயிட வேண்டியதுதான். ஆண்டவரை விசுவாசிக்கலைன்னா நமக்கு அந்த பலன் நமக்கு கிடைக்கவே கிடையாது. ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோங்க. பெரிய கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் கடங்காரங்க கடன் கேட்குறாங்க. என்னங்க செய்வோம்? கர்த்தருடைய துணை இல்லை, அவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா அந்த மனிதர் அடுத்த நாள் சூசைட் கூட பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவோம். ஆனால் ஆண்டவரை நம்பும் பொழுது ஹலேலூயா, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நம்பும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதனால் இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் மகாபெரிய காரியங்களை செய்ய உங்களுக்கு செய்வாருங்க. நீங்கள் அதை நம்பி ஆண்டவருக்குள்ளே ஜீவிங்க. ஆண்டவரை கோச்சிக்காதீங்க. நிச்சயமாகவே ஒரு நாள் உங்களுக்கு உங்களுடைய பதிலுக்கு, உங்களுடைய ஜபத்துக்கு பதில் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த வசனத்தை வைத்து ஜெபிங்க. நிச்சயமாகவே இந்த வசனத்துக்கான இந்த சோதனை காலத்தை தாங்கி கொள்றதுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஹலேலூயா. ஆண்டவர் என்னை பேச வைத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். ஹலேலூயா. அடுத்து வேற ஒரு டாப்பிக்கை பேசலாங்க. நன்றிங்க பாயுங்க. ஹலேலூயா. கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம்,
இயேசுவின் இரத்தம் ஜெயம்.